மகாராஷ்டிரா மாநிலம் மும்பைக்கு பக்கத்துல குருளா அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பொதுமக்களுடைய கூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கும். அது இரவானாலும் சரி பகலானாலும் சரி. அப்படிதான் சரியா August 15, 2021 வாகல இரவு 10:30 வாகலையும் அதே மாதிரியான கூட்டங்கள்லாம் நிரம்பி இருந்திருக்கு. பொதுமக்களும் ட்ரெயினை விட்டு இறங்கி ரோடை கிராஸ் பண்ணி பஸ் ஸ்டாப்புக்கு அவசர அவசரமாக போய் கொண்டிருக்காங்க. அப்படி தான் சிவாஜி அப்படின்ற ஒரு நபரும் தன்னுடைய பேக்கை மாட்டிக்கொண்டு அவசர அவசரமாக பஸ் ஸ்டாப்பை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அன்றைய நாள் சிவாஜி தன்னுடைய வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு போகக்கூடிய பஸ்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு சிகப்பு கலர் டாடா நேனோ கார் வந்து அவர் மேலே இடிக்கவும் செய்யுது. கார் வேகமாக வந்ததுனால இடித்த வேகத்துக்கு சிவாஜி ஒரு 10 மீட்டர் தள்ளி போய் விழுகிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கார் அந்த இடத்துல இருந்து மறைய ஆரம்பிக்குது. சுற்றி இருந்த எல்லாருமே கண் கூடாத பார்த்துருந்துருக்காங்க. உடனடியாக அந்த சிவாஜிக்கு முதலுதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பார்க்கும்போது சிவாஜியோடைய உடம்புல இருந்து ரத்தங்கள் கசிய ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்ததும் பதறிப்போன பொதுமக்கள் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. போலீஸ் அதிகாரிகளும் கொஞ்ச நேரத்திலே சம்பவ இடத்துக்கு வந்து சிவாஜியை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அங்கே மருத்துவர்கள் சிவாஜிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற சமயத்திலேயே அவர் தன்னுடைய உயிரையும் விட்டிருந்திருக்காரு. போலீஸ் அதிகாரிகள் அந்த பொதுமக்கள் கிட்ட விசாரணை பண்ணி முடித்ததுக்கு பிறகு என்ன தெரிய வருதுன்னா, இது நார்மலான ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணலான்னு போகும்போது தான் இறந்து போன சிவாஜியுடைய மனைவி அவர்கள், இது கண்டிப்பாக ஆக்சிடென்ட் கிடையாது, எனக்கு ஏதோ இது மேலே சந்தேகம் இருக்குது, அதனால் இந்த வழக்கை எடுத்து மறுபடியும் விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் ஒன்று பண்ணுறாங்க. அன்னைக்கு சிவாஜிக்கு என்ன தான் நடந்துச்சு, சிவாஜியை கார் ஆக்சிடென்ட் பண்ண நபரை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, 2021 பாம்பே போலீஸுக்கு ரொம்பவே சவாலாக இருந்த ஒரு மர்மமான ஒரு திகிலான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபுசங்கர், வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. ஹாஸ்பிட்டலில் சிவாஜி இறந்ததுக்கு பிறகு அவருடைய ஹேண்ட்பேக்கை போலீஸ் அதிகாரிகள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் அதில் ஒரு ஐடி கார்டு ஒன்று கிடச்சிருந்துருக்கு. அந்த ஐடி கார்டை பார்த்தபோது தான் அவரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதாவது இந்த சிவாஜி அப்படின்றவர் நேரு நகர் அப்படின்ற பகுதியில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஹெட் கான்ஸ்டபுளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்போல்லாம் அவருக்கு டியூட்டி இருக்கோ அப்போல்லாம் இந்த இடத்துல வேலை பார்த்து முடித்ததுக்கு பிறகு 2-3 லோக்கல் பஸ், ஒரு லோக்கல் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று வருவது வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்படி தான் August 15, 10:00 வாக்கில் அவருக்கு டியூட்டி முடித்ததுக்கு பிறகு நேரு நகர் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ட்ரெயின் ஏறி குருளா அப்படின்ற பகுதிக்கு வந்து அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய பிளானாகவும் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் அன்றைய நாளும் 10:30 வாக்கில் வந்திருந்திருக்காரு. இந்த டீட்டெயில்ஸ்லாம் போலீஸ் அதிகாரிகள் கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு தான் சிவாஜி இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்களுடைய மனைவி மற்றும் மச்சானுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. அதன் பிறகு தான் அவர்கள் ரெண்டு பேரும் ஊரில் இருந்து கிளம்பி வந்து சிவாஜியோடைய சடலத்தையே பார்த்துருந்துருக்காங்க. பார்த்ததுக்கு பிறகு கண்டிப்பாக இது ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ திட்டமிட்டு தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சந்தேகமாக அங்கே உள்ள போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, கண்டிப்பாக இந்த கேஸை எடுத்து விசாரணை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுமே குருளா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சிவாஜியோடைய மனைவி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்றை பதிவு பண்ணுறாங்க. அதன் பிறகு தான் போலீஸ் அதிகாரிகள் சிவாஜியோடைய வழக்கை சீரியஸாக எடுக்க ஆரம்பித்து இந்த வழக்கை விசாரணை பண்ணுவதற்காக ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த ஸ்பெஷல் டீம் உடனடியாக சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள கடைக்காரர்கள்கிட்டலாம் விசாரிச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு அங்கே உள்ள சிசிடிவி காட்சிகள்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கார் நார்மலாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் அந்த சிசிடிவியை நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த காருக்குள்ளே 2 பேர் அமர்ந்திருக்காங்க.
தொடர்ந்து அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கிற சிசிடிவி பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற சிசிடிவி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 250 மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் இந்த சிவாஜி அப்படின்றவர் 10:30 வாகல ட்ரெயினை விட்டு இறங்கி வெளியில் வராரு. அது எல்லாமே சிசிடிவியில் பதிவாகியிருந்திருக்கு. அந்த சமயத்தில் கார் பார்க்கிங் கிட்ட சிகப்பு கலர் அந்த டாட்டோ நானோ காரும் நின்று கொண்டு இருக்கு. அதில் 2 நபர்கள் ஏறுவதும் பதிவாகியிருந்திருக்கு. அந்த சமயத்தில் சிவாஜி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கார் பார்க்கிங் வழியாக தான் கிராஸ் பண்ணி மெயின் ரோட்டுக்கு வராரு. அந்த சமயத்தில் அந்த காரும் கார் பார்க்கிங்கில் இருந்து அவுட் ஆகி அவர் மெயின் டோருக்கு வர நேரமும் அந்த கார் ரோட்டுக்கு வர நேரமும் எல்லாமே சமமாக இருந்திருக்கு. ஆக மொத்தம் இந்த ஆக்சிடெண்ட்டை திட்டமிட்டு தான் இந்த 2 நபர்களும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே அவர்களுடைய ஃபோட்டோவை கிளியராக எடுத்துக்கொண்டு அதை கம்ப்யூட்டர் ஒர்க்லாம் பண்ணி அவர்களுடைய டேட்டா பேஸில் தேடி பார்த்துருந்துருக்காங்க. இந்த ப்ராசஸ்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகள் சிவாஜியை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதனால் இந்த 2 நபர்களும் சிவாஜியை வந்து இப்படி கொலை பண்ணணும், அப்படி சிவாஜி இவர்களுக்கு என்ன பண்ணார், ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது இருக்கிற கிரிமினல் யாராவது ரிவெஞ்ச் எடுத்திருக்கலாமோ அப்படின்ற அடிப்படை சிவாஜி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையுமே இவருக்கு யாராவது எதிரிகள் உருவான மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி பார்த்ததில் இறந்து போன இந்த சிவாஜி மேலே 2019 வாகில் ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதுவும் 2 போலீஸ் ஸ்டேஷனில் வெவ்வேறு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதை போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி பார்த்ததில் 29 வயது நிறந்த சீத்தல் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு அவர் குடைச்சல் கொடுத்துருக்காரு அப்படின்னும், மானபங்கம் படுத்தியிருந்திருக்காரு, பாலியல் பலாத்காரம் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேஷனில் 2 கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த சீத்தல் அப்படின்ற பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவர் வேலை பார்க்குற அதே போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபுளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆயிட்டு. ஆனால் இந்த சிவாஜியோடைய ஆக்சிடெண்ட்டில் இந்த பெண்ணுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த இடத்துல வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது சீத்தலை கைது பண்ண அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரத்தை போலீஸ் அதிகாரிகள் சேகரிச்சாகணும். இதனால் சீத்தலை பற்றி சீக்கிரட்டாக போலீஸ் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருந்திருக்காங்க. அப்படி போலீஸ் அதிகாரிகள் சீக்கிரட்டாக விசாரித்ததில் இந்த சீத்தல் ரீசண்டாக அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே 5 லட்சம் ரூபாய்க்கிட்ட லோன் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. இந்த விசாரணைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் ஒரு இடத்துல ஒரு கார் ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடச்சிருந்திருக்கு. சம்பவ இடத்துக்கு உடனடியாக போன போலீஸ் அதிகாரிகள் அந்த காரை செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு சிகப்பு கலர் டாட்டோ நானோ கார் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அந்த காரை போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த காரில் எந்த ஒரு நம்பர் பிளேட்டுமே இல்லை. ஆக்சிடென்ட் நடந்தப்போ செக் பண்ணப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் இருந்த கார்லேயும் எந்த ஒரு நம்பர் பிளேட்டுமே இல்லை. ஆக மொத்தம் இந்த கார் தான் குற்ற சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகள் சீத்தலுடைய கால் டீட்டெயில், சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும் அடிக்கடி எல்லா ஃபோட்டோவுக்குமே லைக் விழுந்திருக்கு, கமெண்ட் விழுந்திருக்கு. இதனால் அந்த ஐடி யார் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அது தன்ராஜ் ஜாதவ் அப்படின்றவருடைய பெயரில் இருந்திருக்கு. உடனடியாக போலீஸ் இந்த தன்ராஜ் யார் அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய அட்ரஸை டெக்னிக்கல் எவிடன்ஸ் மூலியமாக பெற்று உடனடியாக அவரை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்போ தான் இந்த தன்ராஜ் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்திருக்காரு. அது என்னன்னா, இந்த தன்ராஜ் அப்படின்றவர் வேறு யாரும் கிடையாது, சீத்தலுடைய கணவர் அப்படின்னு சொல்கிறாரு. மேற்கொண்டு தன்ராஜ் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, 2018 சோசியல் மீடியா மூலியமாக தான் நான் சீத்தலை கனெக்ட் பண்ணேன். அடிக்கடி அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பித்த 5வது நாளே நாங்கள் 2 பேரும் பாம்பேயில் திருமணம் பண்ணிக்கொண்டோம். அதன் பிறகு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நான் சென்னையில் பஸ் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் என் கிட்ட ஒருத்தருடைய ஃபோட்டோவை காட்டி, நீ இவரை கார் ஆக்சிடெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நீ டிரைவர் தான், இந்த நாட்டில் எக்கச்சக்கமான ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது. அப்படி ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு உள்ளே போகிறவங்களும் சீக்கிரமாக வெளியில் வந்துடுறாங்க. எனக்கு சிவாஜி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, எனக்காக நீ இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் நான் பயத்தில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கே இங்கிருந்தால் தான் மேலே ஏதாவது வழக்கு போட்டு தன்னை உள்ளே தள்ளிடுவாளோ அப்படின்னு பயந்து தான் நான் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு அந்த தன்ராஜ் தன்னுடைய வாக்குமூலம் கொடுத்திருந்திருக்காரு.
இதை கேட்டதும் போலீஸ் அதிகாரிகள் ரொம்பவே அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்களுக்கு சிசிடிவியில் கிடைச்ச அந்த ரெண்டு பேருடைய ஃபோட்டோவை காட்டி இந்த நபர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அதில் ஒருத்தனை மட்டும் இந்த நபர் அடையாளம் காட்டியிருந்திருக்காரு. அந்த நபருக்கு 18 வயது தான் ஆகியிருந்திருக்கு. அவனுடைய பெயர் விஷால். இந்த தன்ராஜும் சீத்தலும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களே, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் பாபன் ராவ். இந்த பாபன் ராவோடைய மகன் தான் 18 வயதில் இருந்த விஷால் ஜாதவ். உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் தன்ராஜ் தங்கினதாக சொல்லப்பட்ட அப்பார்ட்மெண்ட்டோடைய அட்ரஸ்லாம் வாங்கி கொண்டு செக்யூரிட்டி கார்டோடைய மகனான விஷாலை போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே அந்த விஷால் சொல்லியிருந்திருக்கான். சீத்தலுக்கு இந்த தன்ராஜ் மேலெல்லாம் விருப்பம் கிடையாது. தன்ராஜ் அடிக்கடி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். தான் ஒரு டிரைவர் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் நாம ஏன் இந்த டிரைவரை யூஸ் பண்ணி சிவாஜை கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணி இருந்திருக்கு. அதன் பிறகு தான் ஒரு கோவிலில் திருமணம் பண்ணியிருந்திருக்காங்க. திருமணமான கொஞ்ச நாட்கள்லேயே சிவாஜியை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே தன்ராஜ் அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருந்திருக்காரு. அதன் பிறகு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த சீத்தல் விஷாலா அதே அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்துருந்துருக்காங்க. சீதல் தன்ராஜை கைது பண்ணும்போது அவன் சின்ன பையனாக இருந்திருக்கான். ஆனால் நாட்கள் ஆக ஆக ஒரு டீனேஜ் பருவத்தில் இருந்து கிட்டத்தட்ட 18 வயது நேர்ந்த ஒரு பையனாக மாறும்போது அவங்ககிட்ட தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்லியிருந்திருக்காங்க. பட் சீதல் இவங்கிட்ட சொல்வதற்கான காரணம் என்னென்னா, இந்த விஷால் இந்த பெண் கிட்ட ரொம்பவே நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிருக்கான். இதனால தான் இவனை பயன்படுத்தி கொலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இந்த சீதலுக்கு தோண ஆரம்பித்ததுமே விஷால் கிட்ட ரொம்பவே நெருங்கி பழகி இருந்திருக்கா. அதன் அடிப்படையில் தான் விஷால் கிட்ட சிவாஜியை கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே விஷால் அதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருந்திருக்கான். மேற்கொண்டு அவனுக்கு துணைக்காக அவனுடைய நண்பனான தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த கணேஷ் அப்படின்றவனையும் அழைத்து கொண்டு சீதல் கிட்ட இருந்து 70,000 ரூபாய் கிட்ட பணம் வாங்கியிருந்திருக்கானுங்க. மேற்கொண்டு இந்த ரெண்டு பசங்களும் இந்த சிவாஜி எந்த நேரத்தில் வீட்டுக்கு வராரு, எந்த நேரத்தில் வீட்டுக்கு போகிறாரு, எந்தெந்த பாதைகள் வழியாக செல்கிறாரு, எந்த இடம் சரியான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சிருந்திருக்கானுங்க. மேற்கொண்டு சீதல் இந்த ப்ராசஸ்க்காக தான் வேலை பார்க்குற இடத்துலேயே 5 லட்சம் ரூபா கிட்ட லோன் எடுத்திருந்திருக்காங்க. அதில் செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கியிருந்திருக்காங்க. இவனுங்களுக்கு 70,000 ரூபாய் கிட்ட பணம் கொடுத்துருந்துருக்காங்க. மிச்ச பணத்தை பேங்க் அக்கௌண்ட்லேயே போட்டு வச்சுருந்துருக்காங்க. அதன் பிறகு தான் அந்த காரோடைய நம்பர் பிளேட் எல்லாத்தையுமே கலட்டிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் ஆகஸ்ட் 15, 2021 அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பார்க்கிங்கில் நீண்ட நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே அவனுக்கு டியூட்டி முடிஞ்சு கிளம்பிட்டான் அப்படின்ற ஒரு தகவல் எல்லாமே சீத்தல் மூலமாக இவனுங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு தான் இந்த சிவாஜியை பார்த்ததுக்கு பிறகு 10:30 காரில் வந்து ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருந்திருக்கானுங்க. அதன் பிறகு ஒரு புதர் நிறந்த இடத்துல கார் மேலே பெட்ரோல்லாம் ஊற்றி எவிடன்ஸ்லாம் அழிச்சதாக நினச்சிக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிருந்திருக்கானுங்க. இது எல்லாமே இவனுங்க கிட்டே இருந்து வாக்குமூலமாக பெற்றதுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் சீத்தல் மற்றும் கணேஷ் அப்படின்ற இரண்டு பேருமே கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து தனித்தனியாக விசாரணை பண்ணும்போது அவர்களும் உண்மையை ஒத்துக்கொள்ளவும் செஞ்சுருந்திருக்காங்க. மேற்கொண்டு இவர்கள் 3 பேர் மேலேயும் ஐபிசி செக்ஷன் 354, 302, 376 அப்படின்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணி தற்போதைக்கு ஜெயிலையும் அடைச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த சீத்தல் சிவாஜியை கொலை பண்ணுவதற்கான காரணமாக சொல்லப்பட்டது என்னென்னா, இந்த ரெண்டு பேருமே ஒரே ஆஃபீஸில் தான் ரொம்ப நாட்கள் வேலை பார்த்துருந்துருக்காங்க. சீத்தலை விட சிவாஜி கிட்டத்தட்ட 20 வயது கிட்ட பெரியவர். இதனால் அந்தளவுக்கு ஆரம்பத்தில் சீத்தல் பழகாமல் தான் இருந்திருக்காங்க. ஆனால் நாட்கள் ஆக ஆக ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க. அதன் பிறகு சில க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு போனதாகவும் சொல்லப்படுது. ஆனால் கொஞ்ச நாட்கள்லேயே அந்த பெண்ணை அபியூஸ் பண்ண ஆரம்பித்ததுமே அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. இதனால தான் சிவாஜியை பழி வாங்கணும், தீர்த்து கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோண ஆரம்பித்ததுமே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன தண்டனை கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய துரோகமும் கோபமும் அவனை என்னென்னலாம் பண்ண வைக்குது அப்படிங்கிறத நிச்சயம் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கான்பாக்ஸில் சொல்லுங்கள். மேற்கொண்டு இந்த வீடியோக்கு 5 எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கான்பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.